गुड मॉर्निंग எல்லாரும் பாடம் 3 பேசாதவை பேசினால் அழகா ஹோம்வொர்க் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாடம் 4 என்ன பாடம்னா நானும் நாங்களும் இந்த பாடம் 4 ல நானும் நாங்களும்ல யாரெல்லாம் வராங்க அப்படினு மிஸ் இப்ப உங்களுக்கு சொல்றேன் நானும் நாங்களும்ல யார் யார் வராங்க அப்படினா இதுல முக்கியமா வர்றது யாரனா எலிலன் அப்படிங்கற ஒரு தம்பி வரோம் அவனோட பேரு எலிலன் அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படினா எலிலனோட அப்பா அம்மா அதுக்கு அப்புறம் தாத்தா பாட்டி எலிலனோட தங்கச்சி ஒருத்தி வரா இங்க பாரு அவன் என்ன சொல்றான் பாரு என் பெயர் எலில் இவர்கள் எல்லாரும் என்னை இப்படி தான் அழைப்பார்கள் இவர்களை பற்றி சொல்லட்டுமா அப்படினு சொல்லி உன்ன கேக்குறான் இவங்களெல்லாம் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படினு சொல்லி சொல்றான் யாரெல்லாம் பத்தினா அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி தங்கச்சி அவனோட நண்பர்களை பத்தி இப்ப நம்மகிட்ட பேசிறதுக்காக எலிலன் வரான் அம்மா அவங்களோட அம்மாவை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றான் அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பா எதையும் முதலில் அம்மாவிடம் தான் சொல்வேன் எலிலன் என்ன சொல்றான் எலிலனோட அம்மா எப்படி இருப்பாங்களா எதையும் பொறுமையா கேட்பாங்களா அதனால எலிலன் எப்பவும் எதையும் அவங்க அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லுவானோ அதுக்கு அப்புறம் எலிலனோட அப்பாவை பத்தி எலிலன் நம்ம கிட்ட சொல்றான் அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார் அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன் எலிலனோட அப்பா என்ன பண்ணுவாராம் எலிலனுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாராம் அந்த கதைகளோட கதாபாத்திரத்துல அவன்தான் முக்கியமான கதையோட தலைவன் அப்படின்னு சொல்றான் எந்த கதை எடுத்துக்கிட்டாலும் எலிலன் தான் அதுல நாயகனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கடுத்து யாரு அவங்களோட தாத்தாவை பத்தி சொல்றான் என்ன சொல்றான் பாரு தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும் அடிக்கடி செல்வேன் தாத்தா கூட டெய்லியும் அவன் வெளியில போவானா அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எலிலன் சொல்றான் அதுக்கடுத்தது யாருன்னா அவங்க பாட்டியை பத்தி சொல்றான் பாட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாட்டி நன்றாக பாடுவார் நானும் அவருடன் சேர்ந்து பாடுவேன் எலிலனோட பாட்டி என்ன பண்ணுவாங்களா பாட்டு பாடுவாங்களா எலிலனும் பாட்டியோட சேர்ந்து பாட்டு பாடுவேன் அப்படினு சொல்றான் அதுக்கு அடுத்து எலிலனோட தங்கை நான் சொல்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள் பார்க்க சிரிப்பாக இருக்கும் எலிலன் என்ன பண்றானோ அதையே அவனோட குட்டி தங்கச்சியும் செய்வாளாம் அத பாக்கும்போது எலிலனுக்கு எப்படி இருக்குமா சிரிப்பு வருமா அதுக்கடுத்து யாரு அதுக்கடுத்து என்ன சொல்றான் எலிலன் உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறான் அவங்க வீட்டுக்கு மாமா அத்தை சித்தப்பா சித்தி அப்படி எல்லாரும் வரும்போது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதுக்கடுத்து எலிலன் யார சொல்றான் அப்படின்னா எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும் அப்படிங்கிறான் அவனுக்கு விளையாடுறதுலயே என்ன விளையாட்டு பிடிக்குமா கால்பந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் பாரு இது என் செல்ல நாய்க்குட்டி எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும் இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறான் நம்மள இது இங்க இருக்க நாய்க்குட்டி எலிலனோட செல்லமான நாய்க்குட்டியா அந்த நாய்க்குட்டி எலிலனை என்னன்னு கூப்பிடுமா லொல் லொல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுமா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றான் பாரு எலிலன் மகிழ்ச்சி அப்படின்னா என்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பதான் இருக்கிறதான் நம்ம மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் எலிலன் மகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன செய்யறன்னு நம்ம கிட்ட சொல்றான் நான் நண்பர்களுடன் விளையாடும் போது உறவினர்களுடன் இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருப்பேன் நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அப்படின்னு கேக்குறான் எலிலன் எப்படி இருப்பானா அவனோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பானா நீ எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருப்ப அப்படிங்கறத மிஸ்ஸுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடணும் சரியா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கறது மிஸ் சொல்றேன் அதுக்கப்புறம் பாரு இந்த பாடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எலிலனை ஒவ்வொருத்தரும் எப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படிங்கறத ஒரு டைம் சொல்லிடுறேன் எலிலனை அவனோட அம்மா எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா எலில்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அவங்களோட அப்பா என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா எலில் குட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க பாட்டி என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா எலில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்க தங்கச்சி என்னன்னு கூப்பிடுவா அப்படின்னா அண்ணான்னு கூப்பிடுவா அதுக்கப்புறம் தாத்தா என்னன்னு கூப்பிடுவாரு அப்படின்னா எலில் தம்பி அப்படின்னு கூப்பிடுவாரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு கூப்பிடுவாங்க நண்பர்கள்லாம் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா எலிலா அப்படின்னு கூப்பிடுவாங்க
என்னென்னு கூப்பிடுவாங்க, அம்மா என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா எழில்மான்னு கூப்பிடுவாங்க, அப்பா வந்து எழில் குட்டின்னு கூப்பிடுவாரு, அதுக்கப்புறம் பாட்டி வந்து எழில் கண்ணுன்னு கூப்பிடுறாங்க, தாத்தா வந்து எழில் தம்பின்னு கூப்பிடுறாரு, தங்கச்சி வந்து அண்ணான்னு கூப்பிடுறா, அவனோட நண்பர்கள்லாம் வந்து எழிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம அடுத்தது வந்து தமிழ் ஆக்டிவிட்டி புக்ல மிஸ் என்ன ஹோம்ஒர்க்னு சொல்றேன். பக்கம் 16, பக்கம் 16ல என்ன இருக்கு அப்படின்னா பொருத்தமான குறியீடுக சரி தவறு அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வினா என்ன இருக்கு, எழில் எதையும் தன் நண்பர்களிடம் முதலில் கூறுவான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த விட வந்து தவறு, எழில் யார்கிட்ட முதல்ல சொல்லுவான், அவனோட அம்மா கிட்ட தான் சொல்லுவான், அப்ப முதல் விட தவறு. அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கு, எழில் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கிறது, ரைட், சரியான விடை இது. அப்ப நம்ம என்ன பண்ணும், பாக்ஸ்ல ரைட் போடு. அடுத்தது மூணாவது என்ன கேள்வி இருக்கு, எழிலுக்கு கால்பந்து விளையாட தெரியும். என்ன சொன்னா எழில் பாடத்துல கால்பந்து விளையாடுவது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னானா, அப்ப மூணாவது விடையும் சரி, அப்ப அதுக்கு ரைட் போடணும். எழில் தாத்தாவுடன் சேர்ந்து பாடுவான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழில் யாரோட சேர்ந்து பாடுவான், பாட்டியோட தான் சேர்ந்து பாடுவான், தாத்தாவோட என்ன பண்ணுவான், நடந்து போறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னா, அப்ப நாலாவதா கொடுத்துருக்கிறது தவறு, தவறுன்னு போடணும். அடுத்து அஞ்சாவதா என்ன இருக்கு, வீட்டிற்கு உறவினர்கள் வந்தால் எழில் மகிழ்ச்சி அடைவான் அப்படின்னு இருக்கிறது இருக்கு, அப்ப அது சரி. அப்ப என்ன பண்ணு, பாக்ஸ்ல டிக் பண்ணு, சரின்னு டிக் பண்ணு. பொறுத்துக கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா எழிலின் அம்மா, எழிலின் அப்பா, எழிலின் தாத்தா, எழிலின் பாட்டி, எழிலின் தங்கை, எழிலோட அம்மா. எழிலோட அம்மா என்ன பண்ணுவாங்க, எழிலோட அம்மா வந்து எதையும் பொறுமையாக கேட்பார். பாரு அது என்ன பண்ணும், இ அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க, அந்த பாக்ஸ்ல ஒன்னு அப்படின்னு போடு. அடுத்தது எழிலின் அப்பா, அப்பா என்ன பண்ணுவாரு, எழிலனுக்கு கதைகள் சொல்லுவாரு, ஈ இருக்கா, அதுல நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு அப்படின்ட்டு போடணும். அடுத்தது மூணாவா எழிலின் தாத்தா, எழிலோட தாத்தா என்ன பண்ணுவாரு, வெளியில் அழைத்து செல்வார், ரெண்டு பேரும் டெய்லியும் நடந்து போவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மூணுன்னு போடு. நாலாவதா எல்லாம் கொடுத்துருக்காங்க, எழிலின் பாட்டி, எழிலோட பாட்டி என்ன பண்ணுவாங்க, எழிலனுக்கு பாட்டு பாடி காமிப்பாங்க, நன்றாக பாடுவார். ரெண்டாவது பாக்ஸ்ல நாலு அப்படின்ட்டு போடு. அஞ்சாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா எழிலின் தங்கை, எழிலோட தங்கை என்ன பண்ணுவா, பாரு அஞ்சாவது பாக்ஸ்ல நேரம் அஞ்சுக்கு நேராவே ஆன்சர் இருக்கு, எழிலை போலவே செய்து காட்டுவாள், அண்ணா என்ன பண்றாங்களோ அதையேதான் அவங்க தங்கையும் செய்வாங்க, அப்ப அஞ்சுன்னு போட்டுரு. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா பக்கம் 17ல நீ விரும்பும் விலங்கு பறவையை வரைக, உனக்கு விலங்கு பொம்மை வரைய தெரிஞ்சா விலங்கு பொம்மை வர, அப்படி எனக்கு விலங்கு பொம்மை தெரியல மிஸ் அப்படின்னா பறவை தெரிஞ்சா பறவையோட பொம்மைய அழகா பண்ணு, சரியா பண்ணி அழகா கலர் பண்ணணும், வண்ணம் தீட்டி மிஸ்ஸுக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சு விடு. அதுக்கு அடுத்தது ஒர்க் புக், ஒர்க் புக்ல பக்கம் 15 எடுத்துக்கோ. 15ல என்ன இருக்கு அப்படின்னா உறவு முறையை அறிந்து அழைப்பேன் அப்படின்னு இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, ஒண்ணுல அம்மாவின் அக்கா, அம்மாவோட அக்கா உனக்கு என்ன அப்படின்னா பெரியம்மா அப்படின்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, அம்மாவின் தங்கை, அம்மாவோட தங்கை வந்து உனக்கு சித்தி, சித்தின்னு எழுது. அதுக்கு அடுத்தது அப்பாவின் தம்பி, அப்பாவோட தம்பி வந்து உனக்கு சித்தப்பா, சித்தப்பான்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது அப்பாவின் அண்ணா, அப்பாவோட அண்ணா வந்து உனக்கு பெரியப்பா, பெரியப்பான்னு எழுது. அடுத்தது அம்மாவின் அண்ணன், அம்மாவின் அண்ணன் வந்து மாமா, மாமான்னு எழுதணும். அதுக்கு அடுத்தது அம்மாவின் தம்பி மாமா, ரெண்டுமே மாமா தான், அம்மாவோட அண்ணாவும் மாமா தான், தம்பியும் மாமா தான், ரெண்டு பாக்ஸ்லயும் மாமான்னு எழுதணும். அடுத்தது அப்பாவின் அக்கா, அப்பாவோட அக்கா என்ன ஆகுதுன்னா அத்தை, அப்பாவின் தங்கை அத்தை, இதுக்கும் ரெண்டுக்குமே அத்தை தான் வரும், அப்பாவோட அக்காவும் உனக்கு அத்தை தான், தங்கையும் உனக்கு அத்தைன்னு தான் எழுதணும். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழிலின் அம்மா எதையும் டேஸ் கேட்பார், எப்படி கேட்பாங்க, எழிலனோட அம்மா எதையும் பொறுமையாக கேட்பார். நம்ம டேஸ்ல என்ன எழுதணும் அப்படின்னா பொறுமையாக அப்படின்னு எழுதணும். அடுத்தது டேஸ் எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், யார் உனக்கு கதை சொல்லுவாங்கன்னு மிஸ் சொன்ன, எழிலனுக்கு யார் கதை சொல்லுவாங்க, அவனோட அப்பா, அப்ப செகண்ட் டேஸ்ல அப்பான்னு எழுதணும். டேஸ் உடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும், யாரோட வெளியில போறது எழிலன் பிடிக்கும்னு சொன்னான், தாத்தா. அடுத்தது
பக்கம் எண் பதினாறு. பதினாறுல பாரு நாலு டேஸ் நன்றாக பாடுவார். எழிலனோட யாரு நல்லா பாடுவாங்க? பாட்டி. அப்ப நாலாவது ஆன்சர் என்னன்னு எழுதணும், பாட்டி. அடுத்தது நான் செய்வதையே குட்டி டேஸ் செய்து காட்டுவாள். யாரு? எழிலனோட தங்கை. இந்த லாஸ்ட் டேஸ்ல தங்கையும் அப்படின்னு எழுது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் ரோமன்ல விடுபட்ட எழுத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? கா டேஸ் கா இல். அப்ப டேஷ்ல என்ன போடணும் நம்ம? தை, கதைகள். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? நா டேஸ் இட் டேஸ் இட் டி. ஃபர்ஸ்ட் டேஸ்ல ஈ, செகண்ட் டேஸ்ல கு, நாய் குட்டி. அடுத்து தேர்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கா தை டேஸ் தா லை டேஸ் இன். என்ன போடணும்? டேஸ்ல இத்து, செகண்ட் டேஸ்ல வா, கதை தலைவன். அடுத்து நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஊ ராஸ் வி, உறவினர். அடுத்து அஞ்சாவதா தா டேஸ் கை, இங்கு பொண்ணு, தங்கை. அடுத்தது ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஆ டேஸ் இக் கா டி, டேஸ்ல டி பொண்ணு, அடிக்கடி. அடுத்தது ஏழாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நா டேஸ் பா இர் டேஸ் இல். ஃபர்ஸ்ட் டேஸ்ல இன்னு மூணு சுழி இன் போடணும், செகண்ட் டேஸ்ல கா போடணும், நண்பர்கள். எட்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? பா டா டேஸ் டேஷ்ல நம்ம இல் அப்படிங்கிற எழுத்து போடணும். அதுக்கடுத்து ஃபோர்த் ரோமன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னை பற்றி எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை பற்றி நீ என்ன அப்படின்றத எழுதணும். என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என் பெயர். இந்த இடத்துல உன்னோட பெயர் எழுதணும். ரெண்டாவதா என் அம்மாவின் பெயர், இங்க அம்மாவோட பேரு. மூணாவதா என் அப்பா பெயர், உன்னோட அப்பாவோட பேரு. நாலாவதா என்ன கொடுத்துருக்காங்க? எனது ஊர், உன்னோட ஊர் என்னன்னு இந்த இடத்துல எழுதணும். அலைபேசி எண், அஞ்சாவதா கொடுத்துருக்கிறது அலைபேசி எண். அலைபேசி எண்ணா என்னது? போன் நம்பர், உன்னோட போன் நம்பர் எழுதணும். அழகா எழுது. ஒன்னொன்னா அம்மாவை கேட்டு அம்மா பக்கத்துல உட்காந்து ரெண்டு லைனையும் மேல லைனையும் கீழே லைனையும் தொட்டு அழகா எழுது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சாவது ரோமன் விடை எழுதுக. எழிலை எவ்வாறெல்லாம் அழைப்பார்கள், அழைக்கிறார்கள். எழிலை என்னென்னலாம் அழைக்கிறாங்க? எழில்மா, எழில் குட்டி, எழில் கண்ணு, எழிலா, எழில் தம்பி. அதுக்கப்புறம் தங்கச்சி என்னன்னு கூப்பிடுறா? அண்ணா அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. இதுதான் இந்த வினாவோட விடை. அதுக்கடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? எழில் யாருடன் சேர்ந்து பாடல்களை பாடுவான். எழில் யாரோட சேர்ந்து பாடல்களை பாடுவான்? எழில் பாட்டியுடன் சேர்ந்து பாடல்கள் பாடுவான். இந்த ரெண்டே க்வெஸ்சன் ஆன்சர் தான் இருக்கு. இது ரெண்டும் அழகா எழுது. அழகா ரெண்டு கோட்டை ஒட்டி அழகா எழுதி மிஸ்ஸுக்கு அனுப்பிச்சு விடு. சரியா? நன்றி.